வெல்கம் டு கேசிபி டிவி. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், அரசியல் சம்பவங்கள் எல்லாத்தையும் கேசிபி டிவி மூலமா உங்களுக்கு கொடுத்துட்டுறோம். அந்த வகையில் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹரிபிரசாத் கிட்ட பேச போறோம். வணக்கம் ஹரிபிரசாத், நீங்க எந்த ஊர்ல, எந்த தொகுதி, எந்த தாலுகா? நம்ம சேலம் சார், சேலம் லீவ் சார். சேலம்ல நீங்க இருந்துட்டு இருக்கீங்க, முதல்வர் தொகுதிங்களா? ஆமா ஆமா சார். சரிங்க, சில கேள்விகள் உங்ககிட்ட பொதுவா இருக்கு, இது எல்லா தொண்டர்களிடையும் பொதுவா கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா தான் இருந்துட்டு இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதிமுக பாஜக கூட்டணி ஏற்புடைய ஒரு கூட்டணியா இருக்கா? கண்டிப்பா இல்லைங்க. கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா இல்ல. ஏன் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்புடையதல்ல நினைக்கிறீங்க? ரொம்ப நிக்கிறதா சார் பரவாயில்ல, எப்பயுமே என் அம்மாவோட இதுவும் அதுதான். இப்ப அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி ஏற்புடையதல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இப்ப வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இதெல்லாம் வந்து பாஜக அரசோட விஷயங்களா இருந்துட்டு இருக்கு. அதிமுக வந்து இன்னைக்கு எந்த விதமான கேள்வியும் கேட்காம இருக்காங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எலெக்ஷனுக்காக வெயிட் பண்றாங்க சார். எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணா இந்த கூட்டணியில பிரச்சனைகள் வந்ததுக்கான வாய்ப்பு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கூட்டணியோட நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சார். இப்ப வந்து சில விஷயங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்குமே கட்சி ரீதியான முரண்கள் நிறைய ஏற்பட்டு இருக்கீங்க, சேர்ந்து இருந்தா பிரச்சனை இல்ல. எப்பயுமே இப்ப தேர்தல் தேதி அறிவிச்ச பின்னாடி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது வாய்ப்பு தான் சார், ஏன்னா திரும்பவும் பிளவுபட்டானா முடிஞ்சிச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இப்பத்திக்கு சேர்ந்து இருக்கிறது நல்லதான் நினைக்கிறீங்க? புரியல. அதிமுக நிலைப்பாடு பன்னீர்செல்வம் வந்து பிரச்சாரத்துக்கு போறது இல்ல, ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கிறாரு. அமைச்சர் ஜெயக்குமார் மட்டும்தான் இருக்கலாம். பாதி பேர் இருக்கலாம், அவங்க கட்சி ஆரம்பிச்சு ரன் பண்ணாதான் தெரியும் சசிகலா. அதிமுக பிஜேபி கூட சேராம இருந்து தனியா பாதி வெற்றி தான். அதை விட்டு கொடுக்கூடாது, எல்லாமே தனித்தனமா நிக்கணும்.
நிலைப்பாடு இருக்கு. இப்ப வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக வந்து என்ன மாதிரி வியூகங்கள் எல்லாம் வகுத்தா வெற்றி பெற முடியும்? எல்லாத்துக்கும் இப்ப இருக்க பெரிய பிரச்சனை டீசல் தான் சார், பெட்ரோல் டீசல் தான் விலை உயர்வு. அதுக்குதான் ஏன் அமைதியா இருக்காங்க யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. விலை உயர்வு, அத்தியாவசிய பொருளோட விலை உயர்வு ஜாஸ்தியா இருக்கு. அதிமுக தலைமை அப்படிங்கிறது யாருமே இல்லாம இருக்காங்க. ஒருங்கிணைப்பாளர், துறை துணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க. ஆனா வந்து பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பதவியா இருந்துட்டு இருக்கு. அது வந்து தொண்டர்களாக பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நாலு விஷயங்கள் மெயினா சொல்றாரு. ஒண்ணு பாஜக இல்லாத கூட்டணி, ஒன்றுபட்ட அதிமுக, அதுக்கப்புறம் வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் தலைமை, எம்ஜிஆர், அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா வழியில் ஆட்சி அது நடத்துவது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதை பத்தி உங்களோட நிலைப்பாடு என்ன? அவர் சொல்ற அந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் லாஸ்ட் மீட்டிங்ல பேசினேன் சார், அதான் பரவாயில்ல. ஏன் திமுக வரக்கூடாது என்ன வேணாலும் பண்ணலாம். எங்களோட தொகுதியில அதிமுகவோட நிலைப்பாடு எந்த மாதிரி இருக்கு, எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க நினைக்கிறீங்க? இங்க பரவாயில்ல சார், சேலம் பரவாயில்ல போ. ஆனா இவ்வளவு பண்ணியுமே எம்பி எலெக்ஷன் வரல. இது சட்டமன்ற தேர்தலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும் நினைக்கிறீங்களா? அந்த விஷயம் நடக்கலாம் சார், வாய்ப்பு இருக்கு. அதுக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்களின் நிலைப்பாடு என்னவா இருக்கு? வர தேர்தல் வந்து எல்லாத்துக்கும் டஃப் தான் சார். டிஎம்கே சார், ஏடிஎம்கே சரி, ரெண்டு பேருக்கும் டஃப் தான். யாரு வராங்களோ அவங்க பெஸ்ட், இன்னொருத்த வரவங்க வராதவங்க வேஸ்ட் தான். இனிமேல் எப்பயுமே வர முடியாது. அப்போ ஒருவேளை திமுக அமைஞ்சால் அதுக்கப்புறம் அதிமுக ஒருவருக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு அப்படிங்கிறீங்களா? எப்பயுமே வராது சார், அவ்வளவுதான். இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பல்வேறு இடத்துல வந்து மீட்டிங்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாரு. ஆனா வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு கூட்டம் வருவதில்லை, அதுக்கான காரணங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் காசு கொடுத்து கூடுறது இல்ல, அதான் வேற ஒண்ணும் இல்ல. அதான் மீனான காரணம் அப்படிங்கிறீங்க. சரி, இப்ப வந்து சில நிகழ்ச்சியில வந்து சில கேள்விகள் உங்ககிட்ட இருக்கு. திரு கே சி பழனிசாமி அவர்கள்கிட்ட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? அவர் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணா வந்து ஏற்புடைய ஒரு விஷயமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அவர் சொல்ற எல்லாமே கரெக்ட் தான். ஒன்றுபட்ட அரசியல் வேணும், அதிமுக எல்லாம் ஒன்றா இருக்கணும். அது இருந்தா தான் மெஜாரிட்டி காட்ட முடியும். அது ஒண்ணு, அது ஒண்ணுதான் மெயின். அப்ப மக்களா தேர்ந்தெடுத்து சிஎம் சிஎம் செலக்ட் பண்ணணும். பொதுச் செயலாளர் கண்டிப்பா பொதுச் செயலாளர் செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களா பண்ணக்கூடாது, மக்களா சேர்ந்து தொண்டர்களா சேர்ந்து செய்யணும். பாஜக இல்லாத கூட்டணி கண்டிப்பா சார், அது இருக்கவே கூடாது. அப்புறம் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் ஆட்சி நடத்துவது, அதை பத்தி நமக்கு தெரியல சார். சரி, ஓகே. திரு கே சி பழனிசாமி அவர்கள் நடத்தும் ஜூம் மீட்டிங்ல நீங்க கலந்துட்டு இருக்கீங்களா? நான் ஒவ்வொரு மீட்டிங் கலந்து லாஸ்ட் மட்டும் கலந்துக்கல. நீங்க வந்து அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்ல, நீங்க அவர்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நனவாயிருக்கும்? அவர் சொல்ற எல்லாமே 100% கரெக்ட் சார், உண்மையா சொல்றாரு. அவர் சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா உண்மையா வெற்றி நடை போடும் தமிழகம் ஆயிடும். சரி, இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகா தெளிவா பொறுமையா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய நேயர்கள் சார்பாக நன்றிகள்.